தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்பதற்காக ராகுல் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை என்று அண்ணாமலை கூறினார். ரெண்டு விதமா எப்பவுமே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தீர்ப்பு வந்து அப்பீல் போற வரைக்கும் சென்டென்ஸ் சஸ்பெண்டட்னு சொல்லுவாங்க. இன்னொரு தீர்ப்பு வந்து அப்பீல் போலான்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை சென்டென்ஸ சஸ்பெண்ட் பண்ணல. 30 நாட்களுக்குள்ள அப்பீல் போவதற்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சூரத் நீதிமன்றத்தில் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தண்டனை என்பது நேற்றிலிருந்து அது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தண்டனை, அது வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தண்டனை இல்லை. அது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தண்டனையாக இருக்கும் பொழுது சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அவர் எடுக்காமல் இருந்தால் அது எப்படி ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா, லக்ஷ்மதீப் எம்பிக்கு ஒரு நியாயமா, அசாம் கான் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு முன்பு எம்பியாக இருந்தார் அவருக்கு ஒரு நியாயமா, பீகாரில் ஒரு எம்பி காச்சு அவங்களுக்கு ஒரு நியாயமான மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை நேற்று தீர்ப்பில் சஸ்பெண்டன் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் ஸ்பீக்கர் அவர்களுக்கு இந்த எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அதனால் சட்டப்படி எதையும் வைலேட் பண்ணாமல் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம், அப்பீல் போகலாம், பல விதமான ஆப்ஷன் அவருக்கு இருக்குது. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமை எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸுக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்குது, அது சூரத்து கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜுக்கு அது இருக்குது. இல்லை என்னென்னங்க நான் தவறு, எந்த தவறுமே இதில் இல்லை. இப்போ ராகுல் காந்தி அவங்க தேர்தலை போட்டியிடணும், எங்கள் பிஜேபியினுடைய பெரிய பிராண்ட் அம்பாஸ்டர் அவரு தான், அதனால் ஒரு மாநில தலைவராக சொல்கிறேன். ராகுல் காந்தி அவங்க தேர்தலை போட்டிடாமல் எப்படி 2024 தேர்தலை பிஜேபி எதிர்கொள்ளும்? அதனால் எங்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்கள் எல்லா தேர்தலையும் போட்டிடணும் நான் விரும்புகிறேன். எங்களுடைய பெரிய அம்பாசிடர் அவர் தான். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பின்னாடி அவர் ஏற்படுத்திய குழப்பத்தை மட்டும் ஒரு பாருங்கள். இங்கிலாந்தில் போய் ஜனநாயகம் செத்து விட்டதுன்னு பேசினதுக்கப்புறம் பிரச்சனை, வயநாட்டில் ஒரு பேச்சு பேசி பிரச்சனை, இதற்கான பிரச்சனை. ஆனால் ராகுல் காந்தி பேசிக்கொண்டே இருந்தால்தான் பிஜேபியினுடைய வளர்ச்சி இன்னும் அபரிதமாக இருக்கும், அது கண்கூட பார்க்குறோம். அதனால் ராகுல் காந்தி அவர்களை தடுத்து நிறுத்தி, ஏன்னா 2014 பேசாத ராகுல் காந்தியா, 19 சோக்கிதார் சோர்கைன்னு சொல்லாத ராகுல் காந்தியா, அதனால் 2024 புது ஸ்லோகனோடு ராகுல் காந்தி அவர்கள் களத்துக்கு வரணும், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சட்டப்படி ஒரு ஸ்பீக்கர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு.